ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்திய அணியோட அதிரடி ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா இவங்க நிறைய மேட்சுகளில் அதிரடியாக விளையாடி நம்ம இந்திய அணி வின் பண்ணுறதுக்கு முக்கிய காரணமாக இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தென்னாப்பிரிக்க டெஸ்ட் மேட்ச்சில் ஹர்திக் பாண்டியா சூப்பராக விளையாண்டாங்க. தென்னாப்பிரிக்க மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா, விராட் கோலி, தோனி இந்த மாதிரி இந்திய முன்னணி வீரர்கள் 6 பேருக்கு வந்து ஓய்வு கொடுத்துருக்காங்க. நம்ம ஹர்திக் பாண்டியா பேட்டிங்லேயும் ஸ்பீட் பவுலிங்லேயும் ரொம்ப திறமையானவங்க அப்படின்னு இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள்லாம் பாராட்டியிருக்காங்க. இனியில போன வருஷம் டிசம்பர் 26 ஹர்திக் பாண்டியா ட்விட்டரில் அம்பேத்கரை பற்றி ஒரு தவறான கருத்தை போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, இடஒதுக்கீடு அப்படிங்கிற நோயை இந்தியாவில் பரப்பினதே அம்பேத்கர் தான் அப்படின்னு வந்து தவறான கருத்தை போட்டிருக்காங்க. நம்ம அம்பேத்கர் வந்து தலித் மக்களுக்காகவும் பிற்படுத்த மக்களுக்காகவும் சட்டம் கொண்டு வந்தவங்களே அம்பேத்கர் தான். இந்த மாதிரி ஒரு தவறான கருத்தை போட்டதுனால ஒரு பெரிய பிரச்சனையில் ஹர்திக் பாண்டியா சிக்கியிருக்காங்க. இதனையடுத்து டிஆர் மேவால் அப்படிங்கிறவங்க ஜோத்பூர் நீதிமன்றத்தில் ஹர்திக் பாண்டியா மேலே மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதை விசாரித்த நீதிமன்றம் வந்து ஹர்திக் பாண்டியா மேலே வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு வந்து உத்தரவிட்டிருக்காங்க. ஏற்கனவே இந்திய அணியோட முன்னணி வீரரான முகமது ஷமியும் இதே மாதிரி வேற பிரச்சனையில் சிக்கியிருக்காங்க. இப்போ இந்திய அணியோட முன்னணி அதிரடி ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியாவும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் சிக்கியிருக்கிறது பிசிசிஐக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.